நிகண்டு சேனல் பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோல செஸ் போர்டு அப்புறம் பீசஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம செஸ் காயின்ஸை எப்படி மூவ்மெண்ட் பண்றது, முதல்ல வந்து ரூக்கு பிஷப் எப்படி மூவ் பண்ணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரூக் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்துலாம். ரூக் வந்து ஸ்ட்ரைட்ல மட்டும்தான் மூவ் ஆகும், எத்தனை ஸ்கொயர் வேணாலும் மூவ் ஆகும். இதுதான் ரூக்கு. இப்போ ஒரு காயின் நடுவில் இருக்கு அப்படின்னு சொன்னா ரூக்கால மூவ் பண்ண முடியாது. அதே வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும், இந்த பக்கம் மூவ் ஆகும், ஸ்ட்ரைட்ல மூவ் ஆக முடியாது. இந்த காயின் இல்லைன்னா மூவ் பண்ணலாம். இது வந்து ரூக். ஸோ ரூக் வந்து 4 சைட்ஸ் மூவ் பண்ணும். 1, 2, 3, 4 4 டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகும், ஒரே ஸ்ட்ரைட் லைன். நடுவில் ஏதாவது காயின்ஸ் இருந்ததுன்னா அதால மூவ் பண்ண முடியாது. இதே ஆப்போனன்ட் காயின் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆப்போனன்ட் காயின் இருக்குன்னா ரூக் ஸ்ட்ரைட்ல போய் கேப்சர் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூக்கோட மூவ்மெண்ட் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிஷப்போட மூவ்மெண்ட் பார்க்கலாம். நம்மகிட்ட வந்து ரெண்டு பிஷப் இருக்கும் எப்பவுமே. ஒன்று வந்து லைட் ஸ்கொயர் பிஷப், இன்னொன்று டார்க் ஸ்கொயர் பிஷப். ஒன்றும் இல்லை, இது வந்து ஒயிட்ல மட்டும்தான் இதால் டிராவல் பண்ண முடியும், இது வந்து பிளாக்ல மட்டும்தான் டிராவல் பண்ண முடியும். இது வந்து ரெண்டுமே வந்து டயக்னல்ஸ்ல மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ டயக்னல்ல பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ், 1, 2, 3, 4 4 டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகும். 1, 2, 3, 4 டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் பிளாக்லையும் ஒயிட் ரூக் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் பிளாக் ரூக்கும் ஸ்ட்ரைட்ல மட்டும்தான் மூவ் ஆகும், பிஷப்பும் டயக்னல்ஸ்ல மட்டும்தான் மூவ் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து ரூக் அண்ட் பிஷப் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ கேப்சர் பண்ணுறதும் அப்படிதான், ஆப்போனன்ட் பீஸை வந்து டைகனலில் வந்து கேப்சர் பண்ணும். ரூக் அண்ட் பிஷப் பீஸ் மூவ்மெண்ட் அண்ட் பீஸ் கேப்சரிங் பார்த்தோம். நாளைக்கு குயின் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். டில் தென் பை பை.